நம்ம வீடியோவில் பாஸ்மதி ரைஸ் வச்சு குழையாமலே ரொம்ப சூப்பராக எப்படி முட்டை பிரியாணி குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை பிரியாணியோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த முட்டை பிரியாணிக்காக 5 முட்டை எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை இந்த மாதிரி லேசாக கீறிக்கோங்க. இந்த முனியில் மட்டும் லேசாக கீறி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாமே சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த முட்டை கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இந்த உப்பு மஞ்சள் கூட சேர்ந்து இந்த முட்டை கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மிளகாய் பொடி தீஞ்ச வாட வந்துடும். முட்டை இந்த அளவுக்கு செவந்ததும் முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பிரியாணி செய்கிறதுக்காக 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற முட்டை பிரியாணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரைஸு, அந்த 1/2 கிலோவுக்கான அளவு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த முட்டை பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே நேரம் இதோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு நல்லாவே வதக்கி விட்டாச்சு. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பிரியாணியில் புதினா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது புதினா சேர்ந்து நல்லாவே வதங்கிருச்சு. இது கூடவே 1 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிரும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த முட்டை பிரியாணிக்கு தேவையான அளவு மசால் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த முட்டை பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணியோட அளவு 1/2 கிலோ அளவு பார்த்துட்ருக்கோம். இதே நீங்கள் 1 கிலோ அரிசியில் செய்கிறாந்தால் அந்த மசால் பொடி வெங்காயம் எல்லாமே கூடுதலாக 1 மடங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மசால் பொடி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அளந்து வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற முட்டை பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். 1 உலக்கு அரிசினா 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவு. பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உப்பு உரப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இந்த பிரியாணி கூட சேர்த்துக்கோங்க. எப்போதுமே பாஸ்மதி ரைஸில் நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா 15-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பாஸ்மதி ரைஸோ ஊற வச்சுட்டு பிரியாணியில் சேர்க்கும்போது ரைஸ் உடையாமல் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போது பிரியாணியில் அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு கலந்து கொடுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டுட்டு விசில் மாட்டி விட்டுருங்க. இந்த குக்கரில் 1 விசில் வந்தால் போதும். 1 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாமல் 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 1 விசில் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த முட்டை பிரியாணியை பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த முட்டை பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. குக்கர் மூடியை திறந்ததுமே இந்த பிரியாணியில் கொஞ்சமாக எலும்பிச்சை சாறு விட்டுக்கோங்க. அப்போ பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எலுமிச்சை சார் சேர்த்ததுமே இந்த மாதிரி லேசாக கலந்து கொடுத்துருங்க. இப்போ ரொம்பவே அருமையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முட்டை பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.